வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் அகாடமிக்கான உங்களை சக்கி. இந்த ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ்க்கான விளக்கத்துக்கான வீடியோ தொடர்ந்து போட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 6 வீடியோ நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்கணும்னா அதை நம்ம பிளே ஸ்டோர்ல நம்ம அகாடமியுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள குடிமையில் சிவிக்ஸ் பகுதியில் உள்ள 7th லெசன். என்ன லெசன் அப்படின்னா, பன்முக தன்மையை அறிவோம் அப்படின்னு லெசன். என்ன லெசன்? பன்முக தன்மையை அறிவோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்ய பாருங்க. இந்தியா, ஸோ இந்தியாவில் பாருங்க, இந்தியாவில் டேஷ் மாநிலங்கள் டேஷ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்தியாவில் டேஷ் மாநிலங்கள் உள்ளது. இப்போ தற்போது இந்தியாவில் ஸோ 28 மாநிலங்கள் இருக்கு. ஸோ 8 யூனியன் பிரதேசங்கள் தற்போது இந்தியாவில் இருக்கு. சரியா? ஆக்சுவலாக இது ஆப்ஷனாக இருக்கு, இல்லை நான் பள்ளி பாடத்தில் படி இதை கொடுத்துருக்காங்க. பட் அட் ப்ரெசன்ட் இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்தியாவில் தற்போது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். நான் வந்து ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 29 மாநிலங்கள் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை வந்ததுனால தற்போது 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இந்தியால இருக்கு. அடுத்து இந்தியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படும். துணை கண்டம், சோ கண்டத்துக்கும் துணை கண்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து வகையான, அதாவது பாத்தீங்கன்னா அனைத்து வகையான இயற்கை அமைப்பு, அதாவது மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், சமவெளிகள் எல்லாமே, சோ அனைத்து வகையான நிலத்தோற்றங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கண்டத்துக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரக்சரும் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுது. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. மிக அதிகமாக பாருங்க, சோ மிக இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் பாருங்க. மிக அதிக மழை பொழிவு உள்ள மவுசிந்தர், மவுசிந்தர் தான் இந்தியாவில் மிக அதிகமாக மழை பொழியும் இடம் வந்து மவுசிந்தரம் அப்படின்ற பிளேஸ் இந்தியாவில். இந்த மவுசிந்தரம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க, எந்த மாநிலம், மேகாலயால இருக்கு. அப்ப இந்தியாவில் பாருங்க, மிக அதிகமான மழை பொழிவு மழை பொழியும் இடம் வந்து மவுசிந்தரம். அது எங்க இருக்கிறா, எந்த ஸ்டேட்ல, மேகாலயால இருக்கு. மூணாவது குவஸ்டின் ஆன்சர் டிங்க, மேகாலயா ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8th அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எண்ணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட மொழி அலுவலக மொழிகள் எண்ணிக்கையில எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, மொத்தமா இன்னைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22 மொழிகள் இன்னைக்கு அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சொல்றோம். எத்தனை மொழி? 22 மொழி. ஆப்ஷன் வந்து சி ஆன்சர். என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி ஆன்சர். மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா 22 மொழி. ஏன்னா தொடக்கத்துல இந்தியாவில் எத்தனை மொழி வந்தா, 14 மொழிகள் தான் தொடக்கத்துல இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா இருந்துச்சு. ஆனா தற்போது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்திய அரசியலமைப்புல 8th அட்டவணையில 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு. தற்போது இந்திய அரசியலமைப்புல மொத்தம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்கு. சரிங்களா? சரி, சரி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டின், டாஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுறது கேரளா. ஸோ கேரளாவில் தான் ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுது. சரி, பாருங்க அடுத்து. ஸோ அடுத்து 7th. ஸோ 7th கொஸ்டின் பாருங்க, மோகினி ஆட்டம் பாருங்க. ஸோ மோகினி ஆட்டம் டாஷ் மாநிலத்தின் செவியல் நடனமாகும் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7th கொஸ்டின். ஸோ மோகினி ஆட்டம்
டாஸ் மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும் அப்படின்னு பார்த்தா பாருங்க. ஸோ மோகினி ஆட்டமும் எந்த ஸ்டேட் தான்? கேரளா தான். கேரளா. ஸோ எந்த ஸ்டேட்டு? கேரளா. பாருங்க அடுத்து, நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பாருங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் பாருங்க. உங்களுக்கு தெரியும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேள்வி கேட்டா ஆன்சர் வந்து பாருங்க, ஆன்சர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியது ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. என்ன ஆன்சர்? ஜவஹர்லால் நேரு. அப்ப டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு தான் எழுதியிருக்காரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல். நீங்களா சரி. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வேற்றுமையில் அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் இந்தியாவில் யார்? வேற்றுமையில் ஒற்றுமை யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் தெரியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர். யாரு? ஜவஹர்லால் நேரு தான். அவர் தான் தொடர்ந்து இரண்டு முறை பிரதமராக இருந்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியிருக்காரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சசீலர் கொள்கையை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு ஜவஹர்லால் நேரு தான். இந்தியாவில் நவீன இந்தியாவிற்கு அடித்தளம் என்றதே ஜவஹர்லால் நேரு தான். அவர் தான் இந்தியாவில் திட்டக்குழு உருவாக்கத்திற்கும் ஐந்தாண்டு உருவாக்கத்திற்கும் மிக முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் பாருங்க. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ ஆன்சருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. விஎஸ் ஸ்மித் பாருங்க. இந்தியாவை டாஸ் என்று அழைத்தார் பாருங்க. இந்தியாவை டாஸ் என்று அழைத்தார். பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். யாரு? விஏ ஸ்மித் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். ஏன்னா இந்தியால அதிகமான பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பல இனம் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா மக்களும் இருந்தாலும் இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. ஸோ அதனால இந்தியாவில் என்னதான் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்ற எண்ணம் இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த இந்தியர் என்ற உணர்வு வந்து இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால அது ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இங்கே உள்ள சீர்திருத்தங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ விஎஸ் மித் வந்து இந்தியாவை டாஸ் என்று அழைக்கிறாருன்னா பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று விஎஸ் மித் அழைக்கிறார். நடவடிக்கை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஒரு பகுதியில் டாஸ் நடவடிக்கை அப்பகுதியில் நிலவியல் கூறுகளையும் காலநிலையையும் பெரிதும் தீர்மானிக்கிறது. எதுனா பொருளாதாரம் தீர்மானிக்கிறது. பொருளாதார கூறுகள் பொருளாதார நடவடிக்கைகள் கூறுகளையும் காலநிலையையும் பெரிதும் தீர்மானிக்கிறது. அடுத்த மிகவும் குறைந்த மழைப்பொழிவு ஜெய்சால்மர் டாஸ் மாநிலத்தில் உள்ளாங்க. அடுத்த கொஸ்டின் கோல்டத்தில் இரண்டாவது கொஸ்டின் மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டா ராஜஸ்தான். எந்த மாநிலத்தில் இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. இங்க குறைந்த மலைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பாருங்க. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இந்தியாவிலேயே செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி தான். ஸோ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அதுக்கடுத்து கடற்கரை பகுதிகள் என்பது வந்து மீன்பிடி தொழில் சிறப்பாக நடக்குது. துராஷ்டிரியம் என்பது வந்து ஒரு மதம்.
அதுக்கு அடுத்து வேஷ்வேல் ஒற்றுமை வந்து இந்தியா. அப்ப ஆன்சர் பாருங்க. சோ நிக்ரோடோக்கல் அப்படிங்கிறது நிக்ரோடோக்கல் என்பது இந்திய இனங்க. கடற்கரை பகுதி வந்து மீன்பிடி துறை சிறப்பாக நடக்குது. ராஷ்டிரியம் என்பது வந்து பதினாறு மாதம். வேஷ்வேல் ஒற்றுமை வந்து இந்தியா. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட். சோ அப்புறம் விளக்கங்கள் தொடர்ந்து.